ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் வந்து மூசா கெய்தா ஒன் அப்படின்றது தான். அவர் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மான்சா அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. மான்சா அப்படின்னா வந்து கிங்ஸ் ஆஃப் ஆல் தி கிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாலி டைனஸ்டியோட வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சது வந்து அவரோட நெஃப்யூ சுந்தேதா கெய்தா. அதே மாதிரி அபுபக்கர் அப்படின்றவர் தான் வந்து ஆக்சுவல் த்ரோனில் இருந்தார். அவர் வந்து சம்வாட் எங்கேயோ போய் டிசப்பியர் ஆனதுக்கப்புறம் மாலியம் பேர் மொத்தமே வந்து மான்சா மூன்சா வந்து கையில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவர் அப்படி தான் வந்து அந்த இடத்தோட ராஜா ஆனார். ஸோ ரிச்சஸ்ட் வெல்த் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து கோல்ட் அண்ட் சால்ட் அது ரெண்டு தான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவோட மெயின் ரிசோர்ஸஸாக இருந்தது. அதே டைமில் அதோட வெல்த் அண்ட் க்ரோத் வந்து அதிகமாக இருந்தது. அதோட தேவையும் சரி அதோட காஸ்ட்டும் சரி அந்த டைமில் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அதனால தான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸில் லிஸ்ட்டில் வந்து இதுவும் வந்தது. அதனால் இன்கமும் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது அப்படின்னு அங்கே நம்பப்படுது. ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்காக்குள்ளே அவரோட வெல்த் வந்து எல்லாருக்குமே தெரியப்பட்டாலும் வெளி உலகத்துக்கு அது தெரில. ஸோ அவரோட ஆக்சுவல் த்ரோன் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1313 to 1337. ஸோ 1324 வந்து அவர் ஹஜ் யாத்திரைக்காக வந்து ஈஜிப்ட் வழியாக போகிறாரு. அப்போ தான் வந்து சியாரோ அப்படின்ற சிட்டியில் வந்து எக்கச்சக்கமான கோல்ட்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த டைமில் கோல்டோட விலையே வந்து கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியோட ரேட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சிஆர்ஓ அப்படின்ற இடத்துல வந்து கோல்டோட விலை பயங்கரமாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ மக்களெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக அள்ளி கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து உலகத்துக்கு அவர் வந்து எவ்வளோ ரிச்சஸ்ட் அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து மெடிட்டேரியன் சீலேருந்து வந்து ஆப்ரிக்கன் சீ ஃபுல்லாக வந்து அவரோட வெல்த் என்ன அவரோட ரிச்னஸ் என்ன அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி வந்து அவரோட கேரவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. ஸோ அவரோட கேரவன் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 60,000 பீப்புள். அதில் வந்து ஸ்லேவ்ஸ் கேமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவர் வெளியே எப்போ போனாலுமே வந்து இந்த கம்ப்ளீட் கேரவனோட தான் போவார். ஸோ இப்போ ஜென்ரலாக சொன்னோம்னா மேலேருந்து பார்த்தா வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவரோட கேரவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான கோல்ட் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் வந்து எப்போவுமே அவர் வந்து கூட எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 400 billion அப்படின்றாங்க இப்போ கணக்கில். நிச்சயமாக அந்த டைமில் வந்து அது வந்து மோர் தேன் ஒரு கண்ட்ரியோட ரெவன்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து அவர் வந்து ஆர்டன்ட் இஸ்லாம். ஸோ வந்து இஸ்லாமிக் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணார். ஸோ அதே மாதிரி நிறைய பில்கிரிமேஜ் சென்டர் அண்ட் அவங்களுக்கு தேவையான காலேஜஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து நிறைய கட்டினார். ஸோ அது வந்து ஈஜிப்டில் இருக்கவங்க அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து அது முக்கியமாக அந்த கண்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எக்கச்சக்கமான வெல்த் இருந்தாலுமே வந்து அவர் எதுவுமே வந்து தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தலை. எல்லாமே வந்து பீப்புளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கண்ட்ரியோட நல்லதுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணார். ஸோ இவரோட டைமில் வந்து யூரோப்பியன் சைடு எல்லாமே வந்து சிவில் வார் எக்கானமிக் க்ரைசிஸில் வந்து கஷ்டப்பட்டதுனால 13th ஒரு 16th century வரைக்கும் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்க எஸ்பெஷலி நிறைய இடங்கள் வந்து பயங்கர க்ரோத் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ரிச் பீப்புள் வந்து அந்த இடத்துலேருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த மாலி எம்பையர் வந்து வந்தது. ஸோ மொத்தமாக இருக்க மாலி எம்பையர்லேயே வந்து இவரோட பீரியட் வந்து கோல்டன் எரா அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. அதே மாதிரி இவரோட டைமில் வந்து மோர் தேன் ரிசோர்ஸஸ் வந்து கண்ட்ரிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். ஸோ இவர் ஒன்ஸ் வந்து ஹஜ் போயிட்டு வரப்போ வந்து டிம்புக்டு அப்படின்னு ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணுறாரு. அந்த சிட்டி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து அவரோட மெயின் மாலி சிட்டியோட கேபிட்டலை வந்து டிம்புக்டு அப்படின்ற இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் சென்டர் அமைக்கிறாரு. ஸோ வேர்ல்டுலேயே வந்து எல்லா மர்ச்சன்ஸையும் வந்து இங்கே இழுக்கிற மாதிரி இருந்தது அந்த ட்ரேட் சென்டர், எல்லா அம்யூனிட்டிஸ் எல்லா ஃபீச்சர்ஸோடையும். அதே மாதிரி இங்கே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஒன்று கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பில்கிரிமேஜ் சென்டர் கட்டுறாரு. ஸோ இந்த சிட்டி வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறிச்சு. இது வந்து நிறைய ஊர்லேருந்து நிறைய மக்களை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ இவரோட த்ரோன் பீரியடில் வந்து இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே வந்து சங்கூர் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி கட்டினது தான் வந்து இன்னி வரைக்கும் வந்து பெருசாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த டைமில் வந்து எஜுகேஷன் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ சங்கூர் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை வந்து கொண்டு வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்க பீப்புளை வந்து அதை அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஸோ இது வந்து அவரோட பீரியடில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுது.
ஸோ இவரோட பீரியடான 1312 1337 வரைக்கும் வந்து எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்ததே தவிர டிக்ரீஸ் ஆகவே இல்லை. அதே மாதிரி வந்து ஆர்மி ஆக்ட்ஸில் வந்து இவர் பயங்கர கெட்டிக்காரராக இருந்தார். அதனாலேயே வந்து கண்ட்ரிக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வந்து வந்துட்டே இருந்தது. ஸோ இவரோட த்ரோனுக்கு அப்புறம் வந்து தட் இஸ் 1337 வந்து ஒரு 50+ ஏஜில் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் வந்து மாகான் அப்படின்னு அவரோட சன் வந்து த்ரோனுக்கு வராரு. ஸோ இவர் வந்து எவ்வளோ எஃபிஷியன்சியாக வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாரோ அந்த மாதிரி அவர் பண்ணலை. அதனால் வந்து அவரோட டைனஸ்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. பட் ஸ்டில் அவரோட பேர் சொல்கிற மாதிரி வந்து டிம்புக்டு அந்த இடத்துல வந்து பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் அதே மாதிரி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து இவர் எந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னு வந்து இன்னும் அங்கே காட்டிகிட்ருக்கு. ஸோ இவர் இருந்த பீரியடில் வந்து மொத்தமாகவே வந்து யூஎஸில் ஒரு பேங்கிங் இடமும் அதே மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராக் டெல்லர் அப்படின்ற ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இவரோட வெல்த்துக்கு கொஞ்சமாவது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தாங்க. மற்ற எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை. மொத்த கண்ட்ரியோட இன்கமே வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட இன்கமோட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பர்சன்ஸ் அப்படின்றப்ப வந்து இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் வந்து 13th century வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ அவர் இப்போ இல்லைனாலுமே வந்து அவர் பண்ண விஷயங்கள் அதே மாதிரி வந்து மக்கள் வந்து அவரை பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டில் வந்து எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம தேடினாலே வந்து அன்டவுட்லி வந்து மான்சா மூன்சாவன் அவர் தான் இருப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதோட வந்து ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்ணுவோம்.